அடுத்தது காபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12 சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையே ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், நடத்த முடியல. அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்க இல்லைண்ணா. இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க இந்த தொகுதியில் இருக்கேன், கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிக ஸ்வீட் சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிக்கிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்தியா குறை சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம், ஒரே மாதிரியே பண்ணணும், தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திறந்தது மேடம். அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸருங்க இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சனில் தான் எல்லாம் பண்ணுறாங்க. இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸு, அதே ஸ்வீட் மாஸ்டரு, அதே கடலை மாவு, அதே மைதா மாவு, இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும்? அதில் ஆஃபீஸர்ஸ் கண்டே வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க.